ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் வீடியோ மெரினா பீச். இந்த பீச்சை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சர் கிராண்ட் டஃப் என்பவர் தன்னுடைய நோட்ஸ் ஆஃப் அண்ட் இந்தியன் ஜேர்னி என்ற புத்தகத்துல இது பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதாவது மெரினா பற்றி ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையில் உள்ள கடற்கரையில நான் 12 மணி நேரம் செலவழிச்சேன், அது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அங்கிருக்கிற கோட்டை, கத்தீட்ரல் சர்ச் ஆகியவற்றை கடந்து செல்லும் போது பிற இந்திய நகரங்களை விட பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்ட நகரமாக சென்னை இருக்கிறது என்று அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. 1879 சென்னை கடற்கரைக்கு வந்த கிராண்ட் டஃப் களிமண் திட்டுகளை பார்த்தாரு. ஒரே மேடு பள்ளமா இருந்தது இந்த மெரினா பீச். இதனால் அந்த கடற்கரை பகுதியை அவர் சீரமைச்சாரு. நேப்பியர் பாலத்திலிருந்து சாந்தோம் வரை மக்கள் நடைபயிற்சி செல்வதற்காக ஒரு சாலை அமைத்தாரு. மலர் படுகைகள் அமைத்து இயற்கை எழிலை அதிகரித்தார். இது இல்லாம கழிவறை, பொழுதுபோக்கு வசதி, லைட்டு எல்லாத்தையுமே வந்து அமைச்சு கொடுத்தார். இதனால் மெரினா கடற்கரை இரவு நேரத்துல ஒரு அதிசய உலகத்துக்குள் நுழைந்து போவது போல இருந்ததாக அவருடைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. கிராண்டப் நான் ஏன் மெரினா என்று பெயரிட்டேன் என்பதற்கு ஒரு தகவலை பதிவு செய்யறாரு. மெட்ராஸ் நகரத்தால் நாம் அனைவரும் பெரிய அளவுல பயன் அடைந்திருக்கிறோம். அலங்கோலமாக இருந்த கடற்கரையை சீரமைத்து அழகிய கடற்கரை பகுதியாக மாற்றி அமைத்திருக்கிறேன். இப்போது இந்த பகுதியை பார்க்கும் போது அழகான பழைய சிசிலியன் நகர் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. எனவேதான் இந்த கடற்கரைக்கு 1884 மெரினா என்று நான் பெயர் வச்சேன் என்று சொல்லியிருக்கார். இதன் பிறகுதான் மெரினா கடற்கரை என்ற பெயர் வரலாற்றில் இடம்பெற்றது. மெரினா கடற்கரையில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இடம் என்னன்னா அதுதான் லைட் ஹவுஸ். சுமார் 150 உயரம் கொண்ட இந்த கலங்கரை விளக்கத்தில் 10வது தளத்திலிருந்து, அதாவது 10th ஃப்ளோர்லேருந்து நின்று பார்த்தாங்கன்னா கடற்கரை மற்றும் நிலப்பகுதியை சேர்ந்து 32 மைல் தொலைவு வரை காண முடியும்னு சொல்றாங்க. மெரினாவுடைய மற்றொரு அடையாளம் வந்து ஐஸ் ஹவுஸ் என்று குறிப்பிடப்படும் விவேகானந்தர் இல்லம். சிகாகோவில் வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்திய பின் இந்தியா வந்த விவேகானந்தர் 9 நாட்கள் ஐஸ் ஹவுஸில் தான் தங்கியிருந்தார். அதன் காரணமாகத்தான் இந்த கட்டடத்திற்கு விவேகானந்தர் இல்லம் என்று பெயரிடப்பட்டது. இந்த மெரினா பீச்சோட மொத்த நீளம் 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரையில ஒன்னு. இதன் நீளம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 13 கிலோமீட்டர். இந்தியாவில் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மெரினா இந்திய மாநகரங்களில் ஒன்றான சென்னையின் கடல் எல்லையை வரைவு செய்வதாகவும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைன்னு சொல்றாங்க. மும்பை நகர்ல பாறைகள் நிறைந்த ஜுகு பீச் எனப்படும் ஜுகு கடற்கரை போன்று இல்லாம மெரினா கடற்கரை மணற்பாகங்களாக உள்ளது. இக்கடற்கரை ஒட்டி புகழ் பெற்றோரின் உருவச்சிலைகள், நினைவிடங்கள், சமாதிகள் அமைந்துள்ளதா இது சென்னை நகரின் சுற்றுலா தலங்களை ஒன்றாகவும் விளங்குகிறது. கோடை காலத்துல சென்னை வாழ் மக்களுடைய விலையில்லா பொழுதுபோக்கு தளம் இந்த மெரினா பீச் தான். நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோல வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை.